காசநோய் பாக்டீரியா கடல் பரவக்கூடிய ஒரு தொற்று நோய். முழுவதுமா காசநோய் பரவி இருக்கிற இவர் நுரையீரல பாருங்க. நுண் பாக்டீரியாக்கள் நுரையீரல எப்படி தாக்குச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. என் இனிய மாணவ கிருமிகளே, டியூபர்குலோசிஸ் எனும் காசநோய் பரப்புவது எப்படி அப்படிங்கிற இந்த வகுப்புக்கு உங்களை அன்போட அழைக்கிறேன். அப்புறம் மாணவ கிருமிகளே, இந்த வகுப்போட முடிவுல நீங்கெல்லாம் எப்படி காசநோய் பரப்புறதுங்கிறதுல ஒரு மாஸ்டர் டிகிரியே வாங்க போறீங்க. இது மட்டும் இல்லாம ஒரு அஞ்சு வகையான காமெடி பீஸ் பத்தியும் பார்க்க போறோம். காசநோய் பரப்புறதுக்கு ஈஸி நோய், எல்லாரும் ரெடியா? முதல் பகுதி தாக்க தாக்க. நம் முதல் நடவடிக்கை நுரையீரல் தாக்குதல். அப்பதான் நாம வெளியே வர முடியும். நாம தாக்க தாக்க அந்த மனுஷன் இரும ஆரம்பிப்பான். நாம ஜாலியா வெளியே வந்துடலாம். வந்த அப்புறம் என் மாணவ கிருமிகளே, பரப்புறதுக்கு சிறந்த இடம் ஸ்கூல், கூட்ட நிறைஞ்ச பஸ், ஏன் டீ கடைங்கன்னு பல இடங்கள் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது இரண்டாம் பகுதி, பள்ளிகள்ல பரப்புறது எப்படி. பரலாமா? நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிற குழந்தைங்க தான் தாக்கறதுக்கு சரியான டார்கெட். சோ எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிற ஒரு குழந்தைய எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சுலபம், பார்த்தாலே தெரிஞ்சிடும். வாடி வதங்கி போயிருக்கும். எப்போ ஒரு குழந்தை வாடி போயிருக்கும்? சரியா சாப்பிடாம ஊட்டச்சத்தே இல்லாம இருக்க குழந்தை தான் வாடி போயிருக்கும். அந்த குழந்தை தான் நமக்கு எளிய வேட்டை. இதுக்கே சந்தோஷப்பட்டுட்டா எப்படி? என் இனிய கிருமிகளே, அடுத்து நம்ம பார்க்க போறது மூன்றாம் பகுதி, டாஸ்மாக். நாம டாஸ்மாக பார்க்க போலாமா? மனுஷங்கள மாதிரி குடிக்க இல்ல, குடிக்கிறவங்களுக்கு பரப்ப. ஏன்னா குடிக்கிறவங்கள தான் ஈஸியா தாக்கலாம். இன்னும் பீடி சிகரெட் எல்லாம் பிடிக்கிறவங்கன்னா நமக்கு மிக சுலபம். இந்த மாதிரி சளிய துப்பும் போது அதுல ரத்தமும் வந்தா நம்மள மாதிரி காச நோய் கிருமிகள் இருக்கிறது ஒரிஜிதம். நான் ஏற்கனவே சொன்னல சில காமெடி பீஸ் நம்ம பாப்போம்னு, அதுல காமெடி பீஸ் நம்பர் ஒன் இவர். கிருமிகளே, சில குடிகாரர்கள் நெஞ்சில கபத்தை குறைக்க மிளகு பொடிய மதுவுல கலந்து அடிப்பாங்க. பயந்துராதீங்க, நம்மள அது தொடக்கூட முடியாது. சரி, சிறுக அவங்களை பார்த்து. அடுத்து நான் பார்க்க போறது என் மாணவ கிருமிகளே, பகுதி நான்கு, கூட்டமான இடம். தொடர் இருமல் இருக்கிறவங்க தான் காச நோயாளிகள். அவங்க இருமும் போதுதான் கிருமிகளான நாம வெளியே போய் சுதந்திரமா மற்ற பயணிகளை தாக்க முடியும். எங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தாக்க முடியும், தாக்க முடியும், தாக்க முடியும். தாக்கிட்டு நம்ம டயர்ட் ஆக கூடாது, மனுஷங்க தான் டயர்ட் ஆகணும். வாங்க அடுத்து காமெடி பீஸ் 2 பார்க்கலாம். சில இருமல்காரங்க இருக்காங்க, இருமல் இருக்குன்னு மருந்து கடையில இருமல் மருந்து வாங்கி போடுவாங்க. காலி ஆவறது அவங்க காசு மட்டும் தான். நாம சிரிச்சிடுங்க அவங்கள பார்த்து. அடுத்து நம்ம பார்க்க போறது பகுதி 5, தொற்று நோய்க்கான சரியான எதிரி, சுத்தம். என் மாணவ கிருமிகளே, நம்மள மாதிரியான கிருமிகள் தாக்க சரியான இடம் கண்ணு, தோலு, நுரையீரல் மற்றும் உடல் முழுவதும் தான். சுத்தம் இல்லாத இடத்துல வாழ்றவங்கள ஈஸியா தாக்கிடலாம். அதோ அந்த பொண்ணு பாருங்களேன், அவளுக்கு பசி இல்ல, சாயங்காலம் ஆச்சுன்னா காய்ச்சல் அடிக்குது. ரெண்டுமே காச நோய்க்கான அறிகுறி. அடுத்து நம்ம பார்க்க போறது காமெடி பீஸ் நம்பர் 3. தோ அந்த பொண்ணுதான் ஏரியாவில ஒரு மருத்துவ தாத்தா கிட்ட போய் லேகே வாங்கி சாப்பிட்டு பாருங்க. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு சரியாயிடுமோன்னு வருத்தப்படாதீங்க. இவளை பார்த்தோம், அடுத்து நம்ம பார்க்க போறது பகுதி 6, என் மாணவ கிருமிகளே, காச நோய் பரப்ப சிறந்த இடம் மருத்துவமனைகள் தான். ஈஸியா தாக்கலாம். கம்முன்னு அங்க போயிட்டோம்னா பரப்பலாம், தாக்கலாம், கலக்கலாம். எங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பரப்பலாம், தாக்கலாம், கலக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற காமெடி பீஸ் நம்பர் 4, யார் தெரியுமா? இதோ ரத்த பரிசோதனை பண்ண வரிசையில நிக்கிற இந்த பேஷன்ஸ் தான். ஒருவேளை இவங்களை தாக்குனா பிளட் டெஸ்ட்ல கண்டுபிடிச்சிருவாங்களோ, நம்மள அழிச்சிருவாங்களோ அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா ரத்த பரிசோதனையிலயும் நம்மள கண்டுபிடிக்க முடியாது. சோ அவங்களையும் பார்த்து சிரிச்சிடுங்க.
அடுத்து என் மாணவ கிருமிகளை நம்ம பார்க்க போறது பகுதி 7 காசநோய் தாக்க காரணங்கள். ஊட்டச்சத்து குறைபாடு, புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, கண்ட இடங்கள்ல துப்புவது, சளியில ரத்தம், ராத்திரில வியர்த்தல், மாலை காய்ச்சல், உடல் எடை குறைதல். அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான பகுதி 8. நம்மள மாதிரியான கிருமிகளை தடுக்க யாரால முடியும், எப்படி முடியும்? கண்ட இடத்துல துப்பாம இந்த மாதிரி வாஷ் பேஷன்ல துப்புனா முடியும். மனுஷங்க யாராவது அச்சு முச்சு மொக்கு முக்குன்னு தும்பும் போதும் இரும்பும் போதும் கை குட்டையால வாய முடிக்கிட்டா நம்மள தடுக்க முடியும். மனுஷங்க தான் எடுத்துக்கிற உணவை ஊட்டச்சத்தான உணவா எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்மள தடுக்க முடியும். அதையும் மீறி நோய் தாக்குனா உடனே 6-8 months வரை சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா அப்பவும் முடியும். ஆனா இதெல்லாம் பண்ணிருவாங்களா? மாட்டாங்க. நம்ம பார்க்க போறது காமெடி பீஸ் நம்பர் 5. என் மாணவ கிருமிகளே, இன்னும் காசநோய் பரம்பரை வியாதின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு குரூப் இல்ல பல குரூப் சுத்திக்கிட்டு இருக்கு. காசநோய் பரம்பரை வியாதி இல்ல, அதுக்குன்னு நாம ஒரு ஆளை மட்டும் தாக்காம அவங்க குடும்பத்தையே தாக்கி மகிழ்வோம். ஆனா நம்ம புரிஞ்சுக்கணும், காசநோய் ஒரு பரம்பரை நோய் அல்ல. மாணவ கிருமிகளே, நான் சொல்றதெல்லாம் நல்லா நோட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பகுதி 9. நாம மனுஷங்க உடம்புக்குள்ள அடிக்கிற கூத்து 2 வழியில மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். 1, சளி டெஸ்ட். 2, செஸ்ட் எக்ஸ்ரே. வேற எப்படியும் நம்மள கண்டுபிடிக்க முடியாது. எல்லாரும் உரக்க சொல்லுங்க, கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. என் மாணவ கிருமிகளே, கடைசி பகுதிக்கு வந்து விட்டோம். பகுதி 10. அரசு மருத்துவமனைகள்ல ஒழுங்கா சிகிச்சை எடுத்துக்கிட்டா பூரணமா நம்மள அழிச்சிட முடியும். அங்க சுகாதாரமான முறையில 6 months குணப்படுத்திடுவாங்க. போட்டுட்டு இருக்க இந்த உடம்புக்காரன் நம்ம பேசுறதெல்லாம் ஒட்டுக்க